ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்டு ஸ்மால் பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ நம்ம எந்தெந்த கொரியர்ஸில் சென்ட் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ப்ரொஃபஷனல் கொரியர் அண்டு எஸ்டி கொரியர் ஸோ இந்த த்ரீ பார்சல்ஸில் சென்ட் இருக்கோம் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ உங்கள் ஏரியாவுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பார்சல்ல நீங்கள் ஆர்டர் பண்ணி பிளான்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படி பிளான்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஸோ வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதை போய் டச் பண்ணிங்கன்னாவே வாட்ஸ்அப் குள்ளே வந்துடும் ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வாட்ஸ்அப் கேட்லாக் வரும் கேட்லாகில் பார்த்து நீங்கள் வந்து பிளான்ட் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து அதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு பார்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ பிளான்ஸ் எல்லாமே எப்போவுமே நம்மக்கிட்ட குவாலிட்டியாக நல்லா ஹெல்த்தியாக நிறைய பிரான்ச்சஸோடு தான் சென்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகுது எல்லா பிரான்ச்சஸ்லையுமே வந்து பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது துளிர்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் ஸோ கம்மியான குவான்டிட்டிஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் டென் பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ரோஸ் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ஸ் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பிளாக் டைகர் ரோஸ் ஆப்ரகா டாப்ரா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கலரில் இருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியும் கூட நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கிறது பிங்க் கலர் ரோஸ் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் பிங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான் மட்டும்தாங்க ஸ்டாக் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரடைஸ் ரோஸ் நல்லா வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் ஃப்ளவர் ஆகும் சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி செம்ம சூப்பராக நல்ல ஹெல்த்தியாக ஒரு டூ ஃபீட் ஹைட்டுக்கு மேலே இருக்குது ஸோ பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது பர்பிள் கலர் சென்டரில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து வயலட் கலரில் இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டையும் தனியாக எடுத்து வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ எல்லா பிளான்ஸும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகும் அதனால தான் ஓகேங்களா ஸோ பிளான்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்லாக்லாம் இருக்கும் அப்படி இல்லைனா குரூப்பில் அப்பப்போ அப்லோட் பண்ணவும் ஸோ குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ் ஒரு செடி வச்சோம்னாவே போதுங்க ஒரு நூறு மொட்டுகளுக்கு மேலே தான் வைக்கும் எப்போவுமே ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ குட்டி குட்டியாக பூக்குற ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர்லலாம் வந்து நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவர் வச்சு கட்டும்போது இது சென்டரில் வச்சு கட்டும்போது சூப்பரான ஒரு க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்கவே ஸோ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பிளான்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா புஷ்ஷியாக வளரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ரோஸ் பட்டன் பிங்க் ரோஸ் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரோஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாட்டில் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபயர் ரோஸ் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம இருக்கிறது ஆரஞ்சு கலர் ரோஸு நாட் ரோஸ் மாதிரி பூக்குற ஒரு வெரைட்டி ஆனால் நாட் ரோஸ் கிடையாது ஸோ ரோஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நிறைய மொட்டுக்களோட எப்பவுமே வந்து நிறைய பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸோ குட்டியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ளவர் எனக்கு பெருசு பெருசாக பூக்கள் வேணும் நிறையவும் பூக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ஃபேவரா ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புட்ரோஸ் அதாவது இது பார்த்தீங்கன்னா மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நல்ல செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் மாலையிலலாம் வந்து சென்டரில் வச்சு கட்டி அழகாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி இது நடவைக்கும் நடுவாங்க ஸோ உங்களுக்கு நடவைக்கு நடுற வெரைட்டினாவே தெரியும் நிறைய பூக்குற வெரைட்டி அப்படிங்கிறது டெய்லியும் பூக்குற வெரைட்டியும் கூட ஸோ இது மொக்குகள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ட்டை நான் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்களோட எவ்வளோ பிரான்ச்சஸோடு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பிளான்ட்டோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் இதை லீவ்ஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே வந்து ஒரு அழகு செடியை நம்ம வச்சுருக்கிற மாதிரி ஒரு வியூ இருக்கும் இதை பார்க்கும்போது ஸோ நிறைய பூக்கும் பூக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கிற ஒரு வெரைட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரும் இருக்குது சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸும் அவைலபிளாக இருக்குது இது கம்மியாக தான் இருக்குது ஒரு டூ த்ரீ பிளான்ட் தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு பிளான்ட்டும் என்னால் தனியாக எடுத்து வைக்க முடியல சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது ஆப்பிள் ரெட் ரோஸ் ஸோ ஆப்பிள் ரெட் ரோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெட் ரோஸில் இது பார்த்திங்கன்னா நிறைய பஞ்ச் பஞ்ச் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடி ரோஸ் கொடி ரோஸில் பட்டன் டைப் அதாவது ரெட்டு கேஷ்கட் ரோஸ் இதோட நேமு ரெட் கேஷ்கட் ரோஸ் ஸோ இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக நிறைய பூக்கும் இது நம்ம பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரில் சென்டரில் வச்சு கட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கொடி ரோஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கும் அழகான ஹார்கிட் ரோஜா தான் இருக்கோம் ஸோ இதில் எவ்வளோ துளிர்களோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா க்ரீப்பர் டைப் மாதிரியும் இருக்கும் புஷ் டைப்பாகவும் வளரும் ஆனால் க்ரீப்பர் வந்து நிறைய ரொம்ப லென்த்தியாலாம் க்ரீப்பர் போகாது சூப்பராக இருக்குது ப்ளான்ட்டு பாருங்கள் இது பூ வச்சிச்சின்னா இப்படி தான் அடுக்கடுக்க அடுக்கடுக்காக ஒரு கோபுரம் மாதிரி வைக்கும் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து எல்லா ஃப்ளவரும் லாஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அதுவும் லைட் பிங்க் கலர் செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு வெரைட்டி பிளான்டெலாம் செம்ம சூப்பாகவாக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டை பற்றி எந்த குறையுமே யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ஸோ இந்த சில பேருக்கு வந்து ஆந்திர பன்னீர் ரோஸ்க்கும் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்க்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பூக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் பூக்கும் நிறைய பூக்கும் பஞ்ச் பஞ்சாக பூக்கும் நிறைய மூட்டுகளோட அவைலபிளாக இருக்குது ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி பாருங்கள் பிளான்ட்டோட வியூ எந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்மக்கிட்ட புஷியாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே வந்து செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் பிளான்ஸ் எடுக்கிறோன்னா தௌசண்ட் பிளான்ஸ் இருக்கும் அங்கே அதில் ஒரு ஹண்ட்ரட் எடுக்கிறோன்னா அதில் எதெல்லாம் நல்லா புஷியாக இருக்குது இதெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளான் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த பயமும் தேவையில்லை அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து ரெட்டு டைகர் ரோஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக பூக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி இந்த பலூன் ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது ரெட்டு டைகர் ரோஸ் எப்படி பூத்து இருக்குது பாருங்க ஸோ பூத்தையெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இது ஃப்ளவரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் டார்க் கலர் பிங்க் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ரெட் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி எவ்வளோ சூப்பரான வெரைட்டி தெரியுங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டூ பிளான்ஸ் சாரி த்ரீ பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்டிமெண்டல் ரோஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஐஸ்கிரீம் ரோஸ் இதுவும் ஒரே ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் இதுவும் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸ் ஸோ காப்பர் ஆஸ்டின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு சூப்பரான ஒரு செம்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இந்த பிளான்ஸும் வந்து கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸ் மிட் நைட் ப்ளூ சூப்பரான ஒரு வெரைட்டி நிறைய ஃப்ளோரிபெண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் துளிர்கள் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் ஸோ மொட்டுக்களோடு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது ப்ரிட்டிஷ் குவின் ரோஸ் பாட்டில் அவைலபிளாக இருக்குது ஸ்மால் பாட்டு சிக்ஸ் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குது பிளான்ஸு நிறைய மொட்டுகளோடு இருக்குது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்குறது சில்வர் லைன் ரோஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஒயிட் வித்து பிங்க் கலரில் நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டுருக்குறது பொறி பொறி ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்குது வவ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ சூப் சூப்பரான ஒரு வெரைட்டி பெருசு பெருசாக பூக்கிற ஒரு வெரைட்டி டபுள் டிலைட் ரோஸ் ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செடி வச்சுட்டோன்னா வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளவர் செம்ம வாசனையாக இருக்குது அந்த செடிகள் பக்கம் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது செடிகள் பக்கம் வந்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அபிஷரிக்கா ரோஸ் ஸோ இந்த பிளான்ட்டு எங்கிட்ட யாரும் கேட்டீங்க பட் யாரும் தெரியல வேணும்னா டக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் கேஜி கவரில் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ பிளான்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து துளிர்களோடு இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இது ஃப்ளவர் பார்த்திங்கன்னா லைட் காப்பர் கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது சன்ஃப்ளயர் ரோஸு சூப்பராக இருக்குது பிளான்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ட்டுக்கு மேலே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ஸோ இதோட ரோஸ் நேம் எனக்கு தெரியல ஆனால் ஃப்ராக்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் ரோஸ் இது என்ன பாப் பாம்பாம் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் ரோஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதோட பெட்டல்ஸ் எக்கச்சக்கமான பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு கஃப் ஷேப்பில் சூப்பராக இருக்குது அந்த டிஏ வெரைட்டி மாதிரி இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா டிஏ ஒரிஜினல் டிஏ வெரைட்டி இல்லை நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பிங்க் ஜெடிகா ரோஸ் இதுவும் கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் ரோஸு ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஜெடிக்கா ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நடவைக்கு நடக்கூடிய ஒரு வெரைட்டி கொத்து கொத்தா கொத்து கொத்தா உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்படி பூத்துருக்கு பாருங்கள் ஒரே பிரான்ஞ்சில் எவ்வளோ பஞ்சியாக பூத்துருக்கு பாருங்கள் ஸோ அதே செடியில் பார்த்திங்கன்னா மொ மொட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி உங்களுக்கு வந்து இது நடவைக்கு நடுற வெரைட்டி அப்படிங்கிறதுனால பேக் சைடில் வந்து ஒயிட் கலர் வரும் நடவிக்க நடுற வெரைட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து டெய்லியும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக ஒரு ஃபேண்ட் ஆரஞ்சு கலரில் சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்க சைடில் ஸோ ஒரு பூ தலையில் வச்சாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ரோஸில் ஒயிட் கலர் ஒரே ஒரு பிளான்ட் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒயிட் பன்னீர் ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் இருக்குது செம்ம வாசனையாக இருக்குதுங்க ஒயிட் பன்னீர் ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராபல் மார்பல் ரெட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மார்பல் ரெட் ரோஸ் நெக்ஸ்ட் இது லவ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே செடியில் வந்து ஒரு த்ரீ கலர்ஸாக ஷேடாகி ஷேட் ஆகி வரும் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக நல்ல மொட்டுகளோட துளிர்களோட அவைலபிளாக இருக்குது நல்ல புஷ் டைப்பில் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா எப்பவுமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நிறைய பூக்கள் எல்லோ கலரில் அதுவும் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் செடி ஒன்று எல்லோ கலர் ரோஸ் செடி ஒன்று நம்ம சேர்த்தி வைச்சோன்னா வைங்களேன் ஒரே பாட்டில் ரெண்டு செடி வைப்போம் அந்த மாதிரி வச்சோன்னா வையேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் ரோஸ் கூட நம்ம தாஜ்மஹால் ரெட் ரோஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரோஸ் சேர்த்து வச்சோன்னா ஆப்போசிட் கலரில் இருக்காது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ரெண்டு ஃப்ளவரும் பூக்கும்போது ஸோ இந்த பிளான்ட் இது ஒரு ஃபைவ் பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்டார் எல்லோ ரோஸ் எல்லாமே வந்து துளிர்களோட மொட்டுகளோட அவைலபிளாக இருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி ஸ்டார் எல்லோ ரோஸ் இதுவும் வந்து இந்த மெராபல் ரோஸ் மாதிரி நிறைய பூக்கிற ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ஆரஞ்ச் கலர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நான் ஏன் இத்தனை பிளான்ட் இருக்குது இத்தனை பிளான்ட் இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தான் இருக்குது உடனே சோல்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு உடனே புக் பண்ணி ஆர்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதனால தான் வந்து இவ்வளோ இவ்வளோ பிளான்ட் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எலகன் டிவாரி ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு சூப்பராக இருக்குது குட்டி பிளான்ட்டாக இருந்தாலும் அழகாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் பூக்கள் பூத்து எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு பாருங்களேன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க ஸோ ஒரு பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம நம்ம இருக்குது மார்கோ கோஸ்டர் ரெட் ரோஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸோ இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து நிறைய அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முட்டை முட்டை முட்டையாக ஃப்ளவர் ஓப்பனே ஆகாது முட்டை முட்டையோ முட்டை முட்டையோ நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகான அழகு செடிகள் ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரோஸ் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிளான்ட் எப்போவுமே நம்மக்கிட்ட ஹெல்த்தியாக குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய ரிவ்யூஸ் என்ன கொடுத்துட்ருக்கீங்க நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே பாய் தேங்க்யூ